தவமாய் தவமிருந்து பெற்றவில்லை அல்லவா தலைவர் தளபதி அவர்கள். திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செஞ்சூடராய் செழுஞ்சூடரென ஜோதி உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளம் என்ற கருவாய் கற்பகமாய் திகழும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பாட வந்த தொண்டன் என்ற முறையில் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் முதல் நாள் சுயமரியாதை சூரியன் சுடர்விட்டு பிறந்த நாள். செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் மரத்தமிழ் ஏற்றமிழ் இசைத்தமிழ் சங்கத்தமிழ் மோனைத்தமிழ் வீணைத்தமிழ் என தமிழை ஆயிரம் சொற்களால் அலங்கரிக்க வேண்டியதில்லை. ஓராயிரம் தமிழையும் சோர்த்து ஒரு சொல்லில் சொன்ன வேண்டும் என்றால் கலைஞர் என்று சொன்னாலே போதும். தமிழ் காலமெல்லாம் தலை நிமிர்ந்து வாழும் ஆறோடி தமிழர்களின் இதய துடிப்பு ஐந்து முறை முடிசூடிய அஞ்சுக புதல்வன் தயாளமால் ஈண்டெடுத்த தவ புதல்வன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் நான்கு திசையிலும் உதயமான உதய சூரியன் தாய்க்குருவி மென்று திணையின் முனையை சில அலைகள் சக்தியில் உண்ணும் கலைஞர் ஊட்டிய தமிழை ஏட்டில் தீட்டில் தமிழை பேச்சில் கூட்டிய தமிழை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் பெருசபையில் கவிதை சொல்ல. அந்த நீலக்கடலில் ஓரம் நீடுதுயில் கொண்ட 96 வயது தொல்காப்பியன் இந்த பிறந்த நாளில் இருமாப்போடு தன் இரண்டாம் பாகம் உறங்குகிற ஆட்சி ஆளுகிறது என்பதை தண்ணீரோடு இருக்கின்றார். கலைஞர் தமிழால் எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகமானது, கலைஞர் தன்னம்பிக்கையோடு எழுதிய நெஞ்சுக்கு நீதி பத்திரமானது, உங்களில் ஒருவன் என்ற தளபதி என்கிற புதிய உருவத்தோடு தமிழினமே நிமிர்ந்தலில் கருவத்தோடு மேகத்தின் காரிகளை ஆதவன் ஒழிக்கின்றான். வைகரை விடியும் நேரம் பூபாலம் பாடாமல் வேறென்ன இசைப்பது, பத்தாண்டு இரண்ட தமிழகத்தை மீண்டும் புத்தாண்டாய் மாற்றிய தளபதியின் வெற்றியை பாடாமல் நாங்கள் வேறென்ன படிப்பது. இந்த பெருந்தொற்று மட்டும் பெருகாமல் போயிருந்தால் பெற்ற வெற்றிக்கு எட்டு திசையிலுமே ஏழு உதிரை பூட்டி கொண்டு திரும்பிய பக்கமெல்லாம் திருவிழா நடத்தியிருப்போம். இரட்டைகளை கேட்க இரண்டாக வெட்டி எதிர்த்து நின்ற மெழுகுவர்த்திகளை எல்லாம் அடையாளம் தெரியாமல் அணைத்து விட்டு அரியணையில் ஏறிய அரிமாவே, இரண்டாம் கலைஞரே, நிரந்தர இளைஞரே, இனமான தலைவரே, எமையாளு முதல்வரே, உன் ஜாதகத்திலே முதல்வராகும் கட்டமில்லை என கிளிச்சோசியம் பார்த்தவர்கள் எல்லாம் கிழிபிடித்து போக பதவியேற்ற விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் நீ முரசுரைத்த சப்தத்தில் ஆளுநர் மாளிகை மட்டுமா அதிர்ந்தது? ஆண்டவன் மாளிகையும் அஸ்திவாரங்களும் அதிர்ந்தன. உன்னை பார்த்து எத்தனை விமர்சனம், எத்தனை ஏளனம், உன் மீது எரியப்பட்ட அம்புகளை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தால் விண்மீன் உயரத்திற்கு ஒரு அம்பு செய்திருக்கலாம். உன் மீது வீசப்பட்ட கற்களை எல்லாம் ஆண்டாண்டு காலம் சேகரித்து வைத்திருந்தால் சித்தரஞ்சன் சாலையில் இருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு ஒரு பாலம் கட்டியிருக்கலாம் தலைவா. தமிழகத்தின் ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்த்து வைத்த தமிழர்களின் ஆக்சிஜனே மூச்சுவிட நேரமின்றி அமைச்சரைகளை கூட முடக்கிவிட்டு கொண்டிருக்கும் உன் சாதனையெல்லாம் கல்வெட்டாய் செதுக்க ஆசைப்பட்டால் கல்லுக்கு எங்கே போவது? இமயமலையைத்தான் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்ய வேண்டும். இது ஒன்றும் புதிதல்ல, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சேர மன்னன் செய்ததுதான். வடநாட்டை ஆண்ட கனக விஜயர் என்னும் இருவர் தலையிலே ஏற்றி இமயத்திலே இருந்து கல்லெடுத்து வந்தான். அதிலிருந்து கல்லேற்றி வர விட நம் நாட்டிலும் இரண்டு தலைகள் உள்ளன. முதன்முறை உன்னை முதல்வராய் கண்டு முன்மொழியும் தமிழில் எத்தனை முதல் முறை முதல்வா, முத்தமிழ் தலைவா, புதல்வா. ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவன் ஆட்சி பொறுப்பேற்றதை மொத்த நாடும் நிமிர்ந்து பார்த்தது முதல் முறை. ஒரு வேட்பாளர் தன் பதவியேற்பு விழாவிலே மூன்று பெயர் கோர்த்து முழு பெயர் சொன்னது முதல் முறை. முத்துவேல் என்பது ஆதித்தமிழின் வேல் வழிபாடு, கருணாநிதி என்பது 60 ஆண்டு அரசியலான வரலாறு, ஸ்டாலின் என்பது புரட்சி மக்களின் போர்க்குரல், ஏழையின் பிரதிநிதி ஒரு ஏடிஎம் காவலாளி அரியணை ஏறி ஒரு அரசனை சந்திப்பது முதல் முறை, முதல்வர் இருக்கையிலே அமர்ந்த நாள் முதல் இருக்கையிலே அமராமல் ஒரு முதல்வர் ஓடிக்கொண்டே இருப்பது முதல் முறை. ஒரு மாநிலத்தின் முதல்வர் யார் என்றும் என்ன இந்த பேர் என்றும் பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு விசாரித்தது முதல் முறை. கொரோனா என்றால் காததூரம் ஓடும் காலத்தில் வார்டு உள்ளே சென்று வார்ஜியோடு ஒரு முதல்வர் விசாரித்தது முதல் முறை. ஒரு பதவியேற்பு விழா காணொளி 3 நாட்களில் 3 மில்லியன் பார்வையாளர்கள் பெற்றது முதல் முறை. ஒரு முதலமைச்சர் பேசும் மைக்கை திருப்பி சக அமைச்சர்களும் பேசியது முதல் முறை. ஒரு மாநில அரசு மத்திய அரசிடம் மண்டியிடாமல் தன் அவசர தேவைக்கு உலக சந்தையை
உறக்க தட்டியது இந்தியாவிலே முதல் முறை. எத்தனை முதல் முறை 30 நாளுக்குள் கவனித்தீர்களா? முதல்வரின் முதல் பயணமே சேலத்துக்கு. சேலத்தின் உருக்காலையில் அவர் செய்து ஆரம்பித்தது செயல் அல்ல, காலத்தின் உருக்காலையிலே சமைக்க ஆரம்பித்தது சரித்திரம் அது. நகத்தை வெட்டி கொடுத்தால் கூட அதில் தங்கள் முகத்தை அச்சிட்டு கொடுப்போர் மத்தியில் எந்த புகைப்படம் முகத்திலும் இன்றி ஏழைக்கு உதவும் நிலப்படமே எங்களுக்கு கிடைத்த நிறைகுடமே. நீங்கள் கலைஞரின் வாரிசு என்பதை எங்கே நிர்வகித்தீர்கள் தெரியுமா? ஆரடி நிரந்தரம் மறுத்த ஒரு அறவேக்காடு அரசியல்வாதிக்கு அரசு நிலத்தை அரசு கட்டிடத்தை 5 ஆண்டுகளுக்கு தந்தீர்களே. அங்கே எழுந்து நிற்கிறது கலைஞரின் பண்பு, விழுந்து கிடக்கிறது பகைவனின் அன்பு. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதல்வர் யார் என்றால் 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருப்பது கூட தெரியாது. இன்று ஒரே மாதத்தில் தமிழகத்தின் முதல்வர் யார் என்றால் 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் ரஷ்யா வரைக்கும் தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முதல்வர் என்றால் நான் என்று காட்டிக்கொள்ளவில்லை, முதல்வர் என்றால் யார் என்று காட்டியிருக்கிறீர்கள். சிம்மாசனத்தில் ஏறியதுமே எல்லோரும் சிறகடித்து போயிருப்பார்கள். ஆட்சிக்கு வந்த அரை மணி நேரத்தில் எல்லாம் தளபதியின் கான்வாய் பறக்கிறது. நோய் தொற்றை விளக்க, அவர் தாய்ப்பற்றை விளக்க நீ எங்கள் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை. வெற்றி என்று போனால், வாரி அணைக்க வருத்தம் என்று போனால் ஆறுதல் சொல்ல ஒரு அண்ணனே மன்னனாய், ஒரு மன்னனே அண்ணனாய். பொதுவாக எல்லோரது இதயத்திலும் 4 அறைகள் உண்டு என்று நாங்கள் அறிவோம். ஆனால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி, கல்வி செலவு, அரசு நிதி அறிவித்தீரே. அப்போதுதான் முதல்வர் இதயத்தை 4 அறையில் ஒரு கருவறை உண்டு என்பதை கண்டுகொண்டோம். காவலரே, உண்மையாக சொல்லமுன்னால் உலகமே உன்னை உற்று நோக்கி வியப்பாக பார்க்கிறது. யார் இவர்? வெள்ளை வேட்டி சட்டையிலே வெண்ணில் இருந்து வீதிக்கு இறங்கிய தேவதூதனா? எங்கள் கண்ணீரை துடைக்க கம்பீரத்தோடு வந்திருக்கும் காப்பாளனா? பெருந்தொற்ற காலத்தை போர்வோல் கையாக்கும் மாவீரனா? ஏகாதிபத்தி உலகில் ஏழைகளின் குரல் கேட்டால் அடுத்து நொடி வந்திருக்கும் ஆண் தேவதையா? எங்கே ஒரு சிறுவன் சேமித்த பணத்தை வழங்குகிறான், அடுத்த அரை மணி நேரத்திலே அவன் வாசலிலே போய் நிற்கிறது அழகாய் ஒரு மிதிவண்டி. அவசர மருத்த சேவைக்கு அர்த்த ஜாமத்தில் அலறுகிறார் ஒரு பெண்மணி. மறுமுனையிலே பதில் கொள்வது மாநிலத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்கள் யாரையா? சோர்ந்து போன தமிழகத்தை சொல்லன அணைகட்டி காக்க வந்த கரிகாலனா? உதவி குரல் கேட்டதுமே ஓடி வந்து கை கொடுக்கும் உயிர் தோழனா? மக்களால் முடிசூடப்பட்ட மன்னனா, இல்லை மக்களுக்கு முடிசூட வந்த மகா மனிதனா? நீங்கள் யாரையா? கட்டை விட்டு வேண்டாம் என்கிறாய், கட்சி கொடிகள் வேண்டாம் என்கிறாய், கவர்ச்சி விளம்பரம் வேண்டாம் என்கிறாய், புகழுரைகள் வேண்டாம் என்கிறாய், யாரையா நீங்கள்? அரசியல் இலக்கணத்தை அடியோடு திருத்துகிறாய், அரசின் இயந்திரத்தை ஆற்றலோடு இயக்குகிறாய், அதிகாரிகள் அனைவருக்கும் அதிகாரம் ஏற்றுகிறாய், சாட்சி கோட்டையிலே இன்று ஜனங்களின் கோட்டையாய் மாற்றுகிறாய், குடிசையின் வாழ்வின் குரல் கோட்டையிலே ஆள்பவனுக்கு எங்கே கேட்கிறதோ அங்கே நல்லாட்சி நடக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கார் கூறினார். அது தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. அடிமை அரசு அகன்று விட்டது, இருண்ட காலம் கடந்து விட்டது, உரிமை அரசு உதித்து விட்டது. இனி எங்கும் காணினும் பொருத்தமடா, எங்கள் தளபதியார் விழுதல்ல விருச்சகமடா. நன்றி, வணக்கம்.